കർണ വിദ്യ ഫൗണ്ടേഷൻ ഡിജിറ്റൽ ആക്സസിബിൾ ലൈബ്രറി വഴങ്ങും ശക്തിയിൽ TRB തമിഴ് മുതുകലை പട്ടധാരി ആശ്രിയർ തേർവ് സിറപ്പ് കയ്യേറ്റ പുസ്തകം 5457A ഫയൽ നമ്പർ 14. മുന്തിയ പകുതിയിൽ നാം എണ്ണുപയറുകൾക്കാണ് സിറപ്പ് വിധികളെ കണ്ടോം. இங்கு தொடர்ச்சியாக ஒரு பகுது முதலியவற்றுக்கு சிறப்பு விதிகளை காண்போம். ஒரு பகுது ஆதி முன் ஒன்று முதல் ஒன்பான் என்னும் அவையூர் பெறவும் எய்தீன் ஆயுதம் அழிய ஆண்டாகும் தவ்வே. தெளிவுரை: ஒரு பகுது முதலாகிய எட்டு எண்களின் முன்னும் ஒன்று முதலாகிய ஒன்பது எண்களும் அவ் எண்களைச் சேர்ந்த மற்றவையும் வந்து புணரின் நிலைமொழியில் உள்ள ஆயுதம் கெடும். அவ்விடத்தில் இயல்பாகிய தகரம் வரும். எடுத்துக்காட்டு: ஒரு பகுது பிளஸ் ஒன்று ஒருபத்தொன்று, இரு பகுது பிளஸ் மூன்று இருபத்தி மூன்று, பத்து ஒன்பது என்பவற்றின் முன் பிற எண்கள். ஒன்று முதல் ஈர் ஐந்து ஆயிரம் கோடி எண் நிறை அளவும் பிறவரின் பத்தின் ஈ டூயிர் மேய்கெடுத்து இன்னும் இற்றும் ஏற்பது ஏற்கும் ஒன்பதும் இணைத்தே. தெளிவுரை: ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களும் ஆயிரம் கோடி ஆகிய எண்களும் நிறை பெயரும் அளவு பெயரும் பிற பெயரும் வறுமொழியாக வரேன். நிலைமொழியாக பத்து என்பதன் இறுதியில் உள்ள உயிர்மை தூக்கெடும். பின் அந்த இடத்திற்கு ஏற்ப இன்சாரியோ இற்றுச்சாரியோ வரும். ஒன்பது என்னும் நிலைமொழியும் மேற்கூறிய எண்ணு பெயர் முதலிய வந்து பொருந்தேன் இன்சாரியோ இற்றுச்சாரியோ பொருந்தும். எடுத்துக்காட்டு: பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று பதிற்றொன்று, ஒன்பது பிளஸ் ஆயிரம் ஒன்பதினாயிரம் ஒன்பத்திற்றாயிரம், பத்து முன் இரண்டு, இரண்டு முன்வரின் பத்தின் ஈற்று உயிர்மை கரந்திட ஒற்று நவாகும் என்ப. தெளிவுரை: பத்து என்பதன் முன் இரண்டு என்னும் எண் வந்தால் பத்தின் இறுதியில் உள்ள உயிர்மை தூ மறையும். மறைந்தபின் இடையில் நின்ற தகரமை நகரமையாக தெரியும். எடுத்துக்காட்டு: பத்து பிளஸ் இரண்டு பனிரெண்டு, பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று, ஒன்று முதலியன இரட்டித்தல். பனைமுன் கொடிவரின் மிகவும் வலிவரின் ஐ போய் அம்மும் திறன்வரின் உறழ்வும் அட்டுரின் ஐ கெட்டு அந்நீழ்வுமாம் வேற்றுமை. தெளிவுரை: பனை என்னும் பெயரின் முன் கொடி என்னும் பெயர் வருமாயின் வந்த ககரம் மிகுதலும் க ச த பாக்கள் வருமாய் நிலைமொழி இறுதியில் உள்ள ஐகாரம் கெட்டு அம் சாரியை பெறுதலும் திரள் என்னும் பெயர் வருமாயின் வந்த தகரம் மிகுதலும் ஐ போய் அம் சாரியை பெற்று உகர்ப்பித்தலும் அட்டு என்னும் பெயர் வருமாயின் நிலைமொழி இறுதி ஐகாரம் கெட்டு வருமொழி முதலில் உள்ள அகரம் ஆகாரம் ஆதலும் வேற்றுமை புணர்ச்சியில் ஆகும். எடுத்துக்காட்டு: பனை பிளஸ் கொடி பனைக்கொடி, பனை பிளஸ் காய் பனங்காய், பனை பிளஸ் திரள் பனை திரள், பனை பிளஸ் அட்டு பனாட்டு முறையே வலி பீக்கு ஐ கெட்டு உறழ்ந்து ஐ கெட்டு வந்தது. மெய் ஈற்று புணரியல் நான்கு. மெய்யெழுத்துக்களை இறுதியாக கொண்ட நிலைமொழிகளோடு உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் முதலாக கொண்ட மொழிகள் புணர்தலை கோருவியல் மெய் ஈற்று புணரியல். மெய்யீற்று பொதுவிதி: மெய்யீற்றின் முன் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தெளிவுரை: நிலைமொழியின் இறுதியில் நின்ற மெய்யின் மேல் வறுமொழி முதலுள்ள உயிரெழுத்து வந்து ஒன்றுபட்டு நிற்பது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு: தோன்றல் பிளஸ் அழகன் தோன்றல் அழகன், வேல் பிளஸ் எரிந்தான் வேலெறிந்தான். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தெளிவுரை: தனித்து குற்றெழுத்தின் முன் நின்ற மெய்யெழுத்து வறுமொழி முதலில் உயிர் வந்தால் இரட்டிக்கும். எடுத்துக்காட்டு: மண் பிளஸ் அரிது மண்ணரிது, பொன் பிளஸ் அணி பொன்னணி. மெய்யீற்றின் முன் மெய் தன்னொழி மெய்முன் எவ்வரின் இகரம் துண்ணும் என்று துணினரும் உளரே. நகர ஈற்று ஜாதி பெயர் நஹான் கிளைப்பெயர் இயல்பும் அஹான் அடைவும் ஆகும் வேற்றுமை பொருட்கே. தெளிவுரை: நகரத்தை இறுதியாக உடைய ஜாதி பெயர் வேற்றுமையில் ஒன்று வலினம்பரும் ஈறு தெரியாமல் இயலாகும். வலிலம்பரின் ஈறு தெரியாமல் ஏலாகும். இரண்டு அகரச்சாரியை பெறும். எடுத்துக்காட்டு: எயின் பிளஸ் குடி எயின் குடி, எயின் பிளஸ் சேரி எயின் சேரி. தேன் என்பதற்கு சிறப்பு விதி: தேன்மொழி மெய்வரின் இயல்பும் மென்மை
பேவின் இறுதி அழிவம் வலிவரின் ஈறு போய் வாலி மெலி மிகழுமாம் இருவழி தெளிவரை தேன் என்றும் சொல்லின் இறுதி நகர அவ்வழி வேற்றுமை ஆகிய இருவழியிலும் தேன் என்றும் சொல்லின் இறுதி நகர அல்வழி வேற்றுமை ஆகிய இருவழியிலும் ஒன்று வறுமொழியின் மூவினமும் வந்தால் இயல்பாகும். இரண்டு மெல்லினம் வந்து நகரமே இருவழியிலும் கெடும். மூன்று வலினம் வந்து நகரமே கெட வந்த வல்லினமோ அதன் இனம் மெல்லினமோ மிகும். எடுத்துக்காட்டு தேன் பிளஸ் கடுது தேன் கடுது, தேன் பிளஸ் மலர் தேன் மலர், தேன் பிளஸ் குழம்பு தேன் குழம்பு, தேக்குழப்பு தேங்குழம்பு. எஹின் என்பதற்கு சிறப்பு விதி. மரம் அல் எஹின் மொழி இயல்பும் அகரம் மருவ வலி மெலி மிகழும் ஆகும். தெளிவுரை மரத்தை உணர்த்தாமல் அன்னத்தை உணர்த்தும் எகினும் சொல் ஒன்று வேற்றுமையில் வலினம் வர இயல்பாகும். ரெண்டு இருவழியிலும் அகரச்சாரியை பொருந்த வல்லெழுத்தோ அதற்கு இனமான மெல்லெழுத்தோ மிகும். எடுத்துக்காட்டு எஹின் பிளஸ் சிறை எஹின் சிறை, எஹின் பிளஸ் புல் எஹினப்புல் எஹினம்புல். குயின் என்பதற்கு சிறப்பு விதி. குயின் ஓன் வேற்றுமை கண்ணும் இயல்பே. தெளிவுரை குயின் என்னும் பெயரும் ஓன் என்னும் பெயரும் வேற்றுமை புணர்ச்சியில் இயல்பாக வரும். எடுத்துக்காட்டு குயின் பிளஸ் கொடுமை குயின் கொடுமை, ஊன் பிளஸ் கடுமை ஊன் கடுமை. தமிழ் தாழ் என்பவற்றுக்கு சிறப்பு விதி. தமிழ் அவ் உறவும் பெரும் வேற்றுமைக்கே தாழும் கோல் வந்து உரிமையலற்றே. தெளிவுரை தமிழ் என்னும் சொல் முன் வேற்றுமை புணர்ச்சியில் நாற்கணமும் வரேன் அகரச்சாரியை பொருந்தும். தாழ் என்னும் சொல் முன் கோல் என்னும் சொல் வரேன் அவ்வாறே அகரச்சாரியை பொருந்தும். எடுத்துக்காட்டு தமிழ் பிளஸ் பிள்ளை தமிழ் பிள்ளை, தாழ் பிளஸ் கோல் தாழக்கோல். ல ல ஈற்று தொழிற்பெயர் ல ல இரு தொழிற்பெயர் ஈரிடத்தும் பூவுரா வலிவரின் அல்வழி இயல்பும் ஆவன உள. தெளிவுரை லகரத்தை இறுதியாக உடைய விகுதி பெற்ற தொழிற்பெயரும் லகரத்தை இறுதியாக உடைய முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயரும் அல்வழியிலும் வேற்றுமையிலும் யகரமல்லாத மேகள் வந்தால் உகரச்சாரியை பெறா. வலினம் வந்தால் அல்வழியில் உரழாமல் இயல்பாகின்ற தொழிற்பெயர்களும் சில உள. எடுத்துக்காட்டு ஆடல் பிளஸ் சிறந்தது ஆடல் சிறந்தது ஆடர் சிறந்தது. இல் என்பதற்கு சிறப்பு விதி. இல்லன் இன்மை சொற்கு ஐ அடைய வன்மை விகற்பமும் ஆகாரத்தோடு வன்மை ஆகலும் இயல்பும் ஆகும். தெளிவுரை இன்மை என்னும் பண்பினை உணர்த்துகின்ற இல்லென்னும் சொல்லுக்கு ஐகாரச்சாரியை பொருந்த அவ்விடத்து வரும் வலினம் விகற்பமாகும். ஆகாரச்சாரியை பொருந்த அவ்விடத்து வலினம் மிகும். இவ்விரண்டு விதிகளும் பெறாமல் இயல்பும் ஆகும். எடுத்துக்காட்டு இல் பிளஸ் பொருள் இல்லை பொருள் இல்லை பொருள் இல்லா பொருள் இல் பொருள். வேற்றுமை புணர்ச்சிக்கு சிறப்பு விதி. உருவின் முடிவை ஒக்கும் அப்பொருளினம். தெளிவுரை இனி உருவ புணர்ச்சிக்கு உரியனவாக கூறப்படும் முடிவுகள் அவ்வுருவுகள் தொக்கு நின்ற உருவின் பொருள் தோன்றுமாறும் முடியும் பொருட்புணர்ச்சிக்கு பொருந்தும். ஐந்து உருவு புணரியல் உயிரையும் மெய்யும் மறுதியாக உடைய வேற்றுமை உருவுகள் நிலைமொழி வறுமொழிகளோடு புணரும் இலக்கணம் கூறும் இயல். உருவுகள் நாற்பது ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என வருபெயர் ஐந்தோடு பெயர் முதல் இரு நான்கு உருவும் உரள் தர நாற்பதாம் உருபே. தெளிவுரை ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என்று வருகின்ற ஐந்து பெயர்களோடும் எழுவாய் வேற்றுமை முதல் ஒளி வேற்றுமை வரை உள்ள எட்டு வேற்றுமை உருவுகளையும் பெருக்க அஞ்சு இன்ட்டு எட்டு வேற்றுமை உருவுகள் நாற்பதாகும். எடுத்துக்காட்டு ராம இராமன் இராமனை இராமனால் இராமனுக்கு இராமனின் இராமனது இராமன்கண் இராமனே இவ்வாறு மற்ற பெயர்களுக்கும் கொள்க. வேற்றுமை உருவுகளின் பயனும் அவை வரும் இடமும் பெயர் வழி தம் பொருள் தர வரும் உருபே. தெளிவுரை வேற்றுமை உருவுகள் பெயருக்கு பின் தம் பொருளை கொடுக்க வரும். எடுத்துக்காட்டு இளங்கோ பெற்றான் இளங்கோவை பெற்றான் என இவ்வாறு காண்க. உருவு புணர்ச்சிக்கு சிறப்பு விதி. ஒற்று உயர் முதலீட்டு உருபுகள் புணர்ச்சியின் ஒக்கும்மன் அப்பெயர் வேற்றுமை புணர்ப்பே. தெளிவுரை மெய்யையும் உயிரையும் முதலும் அறுதியுமாக உடைய ஐமுதிரிய ஆறு வேற்றுமை உருபுகளும் இடைச்சொற்கள். ஆயினும் அவை நிலைமொழி வறுமொழியாக புணரும் பொழுது உயிரீற்று புணரியல் ஆகிய இயல்களில் வேற்றுமை புணர்ச்சிக்கு கூறப்பெற்ற இயல்பினையும் விகாரத்தினையும் அடைகின்ற மெய்யையும் உயரையும் முதலும் அறுதியுமாக உடைய பெயர்களை பெரும்பாலும் ஒக்கும். எடுத்துக்காட்டு நம்பி பிளஸ் கண் பிளஸ் வாழ்வு
நம்பி கண் வாழ்வு இயல்பாயின உரி பிளஸ் கண் பய பிளஸ் தயிர் உரிக்கட்டயிர் விகாரமாயின சாரியை வரும் விதம் பதமுன் விகுதியும் பதமும் உருபும் புனர்வழி ஒன்றும் பலவும் சாரியை வருதலும் தவிர்தலும் விகற்பமும் ஆகும். தெளிவுரை: பதத்தின் முன் விகுதியாவது பதமாவது புனரமிடத்து அவற்றுக்கிடையே ஒரு சாரியையாயினும் பல சாரிகளாயினும் வருதலும் வராதிருத்தலும் வருதலும் தவிர்தலும் ஆகிய உரட்சியும் உண்டு. எடுத்துக்காட்டி: விகுதி நடந்தனன் பொருள் புளையங்காய் உருபு அவற்றை சாரியை பெற்றன விகுதி நடந்தனன் பொருள் புளியங்காய் உருபு அவற்றை சாரியை பெற்றன நடந்தான் புளிக்கறி தன்னை சாரியை பெறவில்லை நடந்தன நெல்லின் குப்பை ஆனை விகற்பம் சாரியைகள் அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ அ உ ஐ கு ந என்ன பெறுவோம் பொதுச்சாரியே. எடுத்துக்காட்டு: ஒன்றன் கூட்டம் அன் ஒரு பார்க்கு ஆன் வண்டின் கால் இன் தொடையல் அல் பலவற்றை அற்று பதிற்று பத்து இற்று மரத்தினை அத்து நெஞ்சம் அம் எல்லார் தம்மையும் தம் எல்லார் நம்மையும் நம் எல்லார் நும்மையும் நும் ஒன்றே கால் ஏ நடந்தது அ சாத்தானுக்கு உ ஒற்றை ஐ செய்குவாய் கு அவன் தனை தான் அவன்றான் தான் அவர்தாம் தாம் எல்லா பொருள் ஆ எல்லாம் என்பதற்கு சிறப்பு விதி எல்லாம் என்பதோ இழுத்திடை ஆயின் அற்றுடு உருபின் மேலும் உரிமை அன்றேல் நம்மிடை அடைந்து அற்று ஆகும். தெளிவுரை: எல்லாம் என்னும் சொல் அகரணையில் வரும்பொழுது அச்சொல்லுடன் ஆறு வேற்றுமை உருபுகளும் புணர்ந்தால் இடையில் அற்றுச்சாரியையும் உருவுக்கு பின் முற்றுமையும் பெறும். எல்லாம் என்னும் சொல் உயர்திணையில் வரும்பொழுது இடையில் நம் சாரியையும் உருவுக்கு பின் முற்றுமையும் பெறும். இழுதிணை அஹ்ரிணை. எடுத்துக்காட்டு: எல்லாம் பிளஸ் அற்று பிளஸ் ஐ பிளஸ் உம் எல்லாவற்றையும் அஹ்ரிணை. எல்லாம் பிளஸ் நம் பிளஸ் ஐ பிளஸ் உம் எல்லாம் நம்மையும் எல்லாரையும் உயர்திணை. எல்லாரும் எல்லீரும் என்பனவற்றுக்கு சிறப்பு விதி எல்லாரும் எல்லீரும் என்பனவற்று உண்மை தள்ளி நிறலேதம் நம்சார புல்லும் உருவின் பின்னர் உண்மை. தெளிவுரை: ஆறு உருபுகளும் புணரும் பொழுது எல்லாரும் எல்லீரும் என்னும் சொற்களின் இறுதியில் உள்ள முற்றுமைகளை நீக்கிவிட்ட அவ்விடங்களில் முறையே தம் நும் என்னும் சாரியைகள் வர அம்முற்றுமைகள் உருவுகளுக்கு பின்னே வந்து பொருந்தும். எடுத்துக்காட்டு: எல்லாரும் பிளஸ் ஐ எல்லார் தம்மையும் எல்லீரும் பிளஸ் ஐ எல்லீர் நம்மையும் தான் தாம் முதலியவற்றுக்கு சிறப்பு விதி தான் தாம் நாம் முதல் குறுக்கும் யான் யாம் நீ நிர் என் எம் நின் நும் ஆம் பிற குவின் அவரும் நான்காறு இரட்டல. தெளிவுரை: உருபுகளோடு புணரும் பொழுதுதான் தான் தாம் நாம் என்ற மூன்று பெயர்களும் தான் தாம் நாம் என்ற மூன்று பெயர்களும் முதல் நெடில் குறுகும் யான் யாம் நீ நீர் என்ற நான்கு பெயர்களும் முறையே என் எம் நின் நும் என்பது ஆகும். இவ் ஏழு பெயர்களோடும் கூ உருபு புணரமிடத்து நடுவில் அகரச்சாரியின் உயிர் வந்தாலும் ஆறாம் வேற்றுமை உருபுகளின் முதல் உயிர்கள் வந்தாலும் தனிக்குறில் முன் வந்த ஒற்றுக்கள் இரட்டாவாம். எடுத்துக்காட்டு: தான் பிளஸ் ஐ தன்னை யான் பிளஸ் ஐ என்னை யான் பிளஸ் கு எனக்கு தாம் பிளஸ் ஐ தம்மை யாம் பிளஸ் ஐ எம்மை தான் பிளஸ் கு தனக்கு நாம் பிளஸ் ஐ நம்மை நீ பிளஸ் ஐ நின்னை நீர் பிளஸ் ஐ நும்மை ஆமா கோனோ அணையவும் பெருமே. தெளிவரே: ஆ மா கோ என மூன்று சொற்களும் உருபுகளோடு புணரும் பொழுது நகரச்சாரியை பெறும். எடுத்துக்காட்டு: ஆ பிளஸ் ஐ ஆனை ஆவை பசு மா பிளஸ் ஐ மானை மாவை விலங்கு கோ பிளஸ் ஐ கோனை கோவை அரசல். என்ன பெயர்களுக்கு சிறப்பு விதி: ஒன்று முதல் எட்டு ஈராம் எண்ணூர் பத்தின் முன் ஆண்வரின் பவ்வொற்று உரிய மேல் எல்லாம் ஓடும் ஒன்பதும் ஈற்றே ஒன்று முதல் எட்டு இறுதியாக உள்ள எண்களோடு சேர்த்து பத்து என்னும் எண்ணின் முன் ஆறு வேற்றுமை உடல்களும் புணரும் பொழுது ஆன்சாரியை வந்தால் பத்து என்னும் எண்ணின் முதலில் உள்ள பகரனை மீங்கலாக ஏனைய எழுத்துக்கள் எல்லாம் கெடும். ஒன்பது எண்ணு பெயரும் வேற்றுமை உருவோடு புணரும் பொழுது இவ்வாறே கெடும்.
தேன் பிளஸ் கெடுது தேன் கெடுது, தேன் பிளஸ் மலர் தேன் மலர், தேன் பிளஸ் குழம்பு தேன் குழம்பு, தே குழம்பு தேன் குழம்பு. நன்னூல் சொல்லிலக்கணம் 3.2 சொல்லதீர்காரம் சுருக்கம். மொழிவகை 3. 1 ஒருமொழி, 2 தனிமொழி, 3 தொடர்மொழி. திணை 2, 1 உயர்திணை, 2 அகரிணை. பால் 5, 1 ஆண் பால், 2 பெண் பால், 3 ஒன்றன் பால், 4 பலர் பால், 5 பலவின் பால். இடம் 3, 1 தன்மை, 2 முன்னிலை, 3 படர்க்கை. சொல்வகை 4, 1 ஏற்சொல், 2 திருச்சொல், 3 திசைச்சொல், 4 வடசொல். வினை 2, 1 தெரிநிலை வினை, 2 குறிப்பு வினை. நன்னூலில் சிங்க நோக்கமாக அமையும் பகுதி பொதுவியல். தொகைநிலை தொடர்களின் வகை 6, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. பண்பு தொகை வகை 4. தொகைநிலை தொடர்மொழி 9, வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், எழுவாய், விழிவேற்றுமை தொகைநிலை, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு தொடர். வழுவில் எத்தனை? 7. இருதனை முறைகளில் தவறும் ஐம்பால், மூவிடம், முக்காலம், வினா, விடை, மரபு. வினா வகை 6, அரி, அரியா, ஐய, கொழல், கொடை, ஏவல் வினாக்கள். விடை வகை 8, சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது, உணர்த்தல், உருவது, கூறல், இனமொழி, விடைகள். நன்னூல் சுட்டும் பொருட்கோள்கள் 8, யாற்றுநீர், மொழி மாற்று, நிரல் நிறை, விற்பூன், தாப்பிசை, அலைமறி ஆப்பு, கொண்டு, கூட்டு, அடிமறி மாற்று. உயிர் பொருள்கள் 5, 1 ஓரறிவு, பொல் மரம், 2 ஈரறிவு, சிப்பி சங்கு, 3 மூவறிவு, கரையான் எறும்பு, 4 நாலறிவு, தும்பி வண்டு, 5 ஐந்தறிவு, தேவர், மக்கள், நரகர், விலங்கு, பறவை. விரிவான சொல் இலக்கண பகுதி கீழே தரப்பட்டிருக்கிறது. பிரிவு 2 சொல் இலக்கணம் பக்கம் 87 சொல்லதிகாரம் பெயரியல். சொல்லின் பொது இலக்கணம். சொல் இன்னது என்பது ஒருமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்ற இருதுணை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே. பதவுரை ஒரு மொழி ஒரு மொழியும், தொடர்மொழி தொடர்மொழியும், பொதுமொழி பொதுமொழியும் என்றா என்ற 3 பிரிவை உடையதாய். இருதணை 2 திணைகளையும், ஐம்பால் பொருளையும், அவற்றின் கூறுபாடான 5 பால்களையும், தன்னையும் தன் பொருளையும் மூவகை இடத்தும் 3 இடங்களிலும் வழக்கொடு உலக விளக்கத்திலும் செய்யுளின் செய்யுளின் வழக்கத்திலும் வெளிப்படை வெளிப்படையாகவாது குறிப்பின் குறிப்பாகவாது விரிப்பது தெரிவிப்பது சொல் சொல்லாகும். மூவகை மொழிகள் ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம், தொடர்மொழி பல பொருள் அனப்பொது இருமையும் ஏற்பன. பதவுரை ஒரு மொழி ஒரு மொழிகளாவன ஒரு பொருளன ஆம், பகாப்பதமாவது பகுபதமாவது ஒன்று நின்று தம் தம் ஒரு பொருளை தருவன. தொடர்மொழி தொடர்மொழிகளாவன பல பொருளன, அவ்விருப்ப வகை பதங்களும் 2 முதலியனவாக தொடர்ந்து நின்று ஒவ்வொரு சொல்லுக்கு ஒவ்வொரு பொருளாக 2 முதலிய பல பொருள்களை தருவனவாம். பொது பொதுமொழிகளாவன இருமையும் ஏற்பன. ஒரு மொழியாக நின்று ஒரு பொருளை தந்தும், அதுவே தொடர்மொழியாக நின்று பல பொருள்களை தந்தும் இவ்விரண்டுக்கும் பொதுவாக நிற்பனவாம். உதாரணம் ஒரு மொழி நிலம் நிலத்தன், நட நடந்தான், தில் மண் தவ நனி. தொடர்மொழி நிலம் வலிது, அதுகோல் சால பகை, மண் அளந்தமால். பொதுமொழி 8 தாமரை வேங்கை. இவை ஒரு மொழிகளாக நின்று ஒரு பொருளை தருதல் அன்றியும் எள் பிளஸ் தூ எல்லை உண், தா பிளஸ் மறை தாவுகின்ற மான், வேம் பிளஸ் கை வேகின்ற கை என தொடர்மொழிகளாக நின்று ஒவ்வொரு சொல்லுக்கு ஒவ்வொரு பொருளாக பல பொருள்களை தருதலும் காண்க. இருத்திணை மக்கள் தேவர் நரகர் உயர்திணை மற்றும் உயிரழலும் இல்லவும் அகுதிணை. மக்கள் மனிதர்களும், தேவர் தேவர்களும், நரகர் நரகர்களும் உயர்திணை உயர்திணை பொருள்களாம். மற்ற உயிர் உள்ளளவும் மற்ற மிருகம் பறவை முதலாகிய உயிர் உள்ளவையும் இல்லவும் நிலம் நீர் முதலாகிய உயிர் இல்லாதவையும் அகரிணை அகரிணை பொருள்களாம். இம்மூவகையோருடைய உடம்பையும் உயிரையும் தனித்தனியாக குறிக்கும் பொழுது அவ்விரண்டும் அகரிணையாம். உடம்பு பருத்தது உதாரணம் உயிர் நீங்கிற்று. உயிர்திணையின் பாகங்கள் பால்கள் ஆண் பெண் பலர் என முப்பாற்று உயர்திணை. பதவுரை ஆண் ஆண் பால், பெண் பெண் பால், பலர் பலர் பாலும் என உயர்திணை முப்பாற்று 3 பால்களை உடையது. விளக்கம் பால் பகுப்பு ஆண் பாலும் பெண் பாலும் ஒருமை, பலர் பால் பன்மை. ஆடவர் மைந்தராகிய ஆண் பன்மையையும்
பெண்டிர் மகளிர் முதலிய பெண் பன்மையையும் மக்கள் மாந்தர் முதலிய அவ்வொருவர் பன்மையை அடக்கி பலர் என்றார். வரும் சூத்திரத்தில் பல என்பதும் அது அஹ்ரிணை பால்கள். ஒன்றே பலவன் இருபால் அஹ்ரிணை பதவுரை. ஒன்றே ஒன்றன் பாலம் பல பலவின் பாலம் என்ற அஹ்ரிணை இருபாற்று இரண்டு பால்களை உடையது. எடுத்துக்காட்டு அஹ்ரிணையில் சேவல் களிறு கடுவன் முதலிய ஆண் பாலும் பெடை பிடிமந்தி முதலிய பெண் பாலும் இருந்தாலும் அப்பகுப்பு உயிருள்ளவற்றில் புழு முதலிய சிலவற்றுக்கும் கல் முதலிய உயிரில்லாதவற்றுக்கும் இல்லாமையால் அப்பகுப்பை ஒழித்து எல்லாவற்றுக்கும் பொருந்த ஒன்று என்றார். ஒன்றன் பால் ஒருமை பலவின் பால் பன்மை. மூவகையிடம் தன்மை முன்னிலை படர்க்கை மூவிடனே. பதவுரை மூ இடன் மூன்று இடங்களாவன தன்மை தன்மையும் முன்னிலை முன்னிலையும் படர்க்கை படர்க்கையுமாகும். தன்மை தன்னை குறிப்பது, முன்னிலை எதிரில் நிற்கும் பொருளை குறிப்பது, படர்க்கை இவ்விரண்டையும் குறியாத அயல் பொருளை குறிப்பது. யான் வந்தேன் யாம் வந்தோம் தன்மை. நீ வந்தாய் நீர் வந்தீர் முன்னிலை. அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர் வந்தார் அது வந்தது அவை வந்தன படர்க்கை. இதன் தொடர்ச்சி வழக்கு இலக்கணமுடையது. இலக்கண போலி மறுவு என்றாக மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவு குறி எனும தொகுதியோடு ஆறாம் வழக்கியல். சோ இந்த பகுதியில் நன்னூலின் சொல்லிணக்கணத்தில் சொல்லதிகார சுருக்கம் பெயரியல் உயர்திணையின் பால்கள் அகரணை பால்கள் மூவை இடம் வரை கண்டோம். வரும் பகுதியில் வழக்கிலிருந்து தொடரலாம்.